கேஜெட் டாக்கெட்டுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்கள். வணக்கம் நேயர்களே, இது கேட்ஜெட் டாக்கெட். இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்போட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேட்டர். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற கால்குலேட்டருக்கும் இந்த ஆப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு கால்குலேட்டரில் நம்ம மேத்ஸ் கால்குலேஷன் போடும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வேல்யூவாக என்டர் பண்ணி கடைசியாக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த ஆப்பில் நமக்கு வேணுங்கிற ப்ராப்ளமை மொபைல் கேமரா மூலமாக ஸ்கேன் பண்ணி உடனடியாக அதோட ஆன்சரை நாம் எடுக்கலாம். இந்த ஆப்போட பேர் ஃபோட்டோ மேத். இந்த ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நமக்கு இலவசமாகவே கிடைக்குது. முதல்ல கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய் ஃபோட்டோ மேத் PhotoMath அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஆப், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதற்கான டைரக்ட் இன்ஸ்டால் லிங்க்கையும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கீழே தரேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கும். இதில் ஸ்கேன் பண்ண வேண்டிய ஏரியா இங்கே இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்மை வச்சாலே போதும், அதற்கான ஆன்சரை இந்த ஆப் கொடுத்துரும். இது எப்படிங்கிறது பார்க்குறதுக்காக நான் நோட்டில் சில ப்ராப்ளம்ஸ் எழுதி வச்சுருக்கேன், அதை ஸ்கேன் பண்ணி நம்ம இப்போது ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம ப்ராப்ளமை ஸ்கேன் பண்ணி அதுக்கான ஆன்சரை இந்த ஆப் நமக்கு கொடுத்துருக்கு. இங்கே இந்த இடத்துல நம்ம கொடுத்த ப்ராப்ளமை இந்த ஆப் கரெக்டாக ஸ்கேன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம் நம்ம எழுத்துக்களை அது தப்பாக ஸ்கேன் பண்ணிடக்கூடும். உதாரணத்திற்கு 3-5 ஆகவும், 6-B அப்படின்ற எழுத்தாகவும், அப்படி இல்லைனா 0-6 ஆகவும், இந்த மாதிரி சின்ன சின்ன மாறுதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதை இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்த ஆன்சரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம ஆன்சரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸையும் கொடுத்து எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை இப்போ பார்க்கலாம். இப்போது எக்ஸோட வேல்யூவை இந்த ஆப் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோ கால்குலேட்டர் மட்டும் இல்லாமல் ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கால்குலேட்டர் ஃபெசிலிட்டியும் இந்த ஆப்பில் இருக்குது. அதற்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் கால்குலேட்டரோட சேர்ந்து சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர், இப்படி சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. இதையும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். உதாரணத்திற்கு நான் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை யூஸ் பண்ணுறது எப்படின்றது காட்டுறேன். அதுக்கு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூமரேட்டர் டைப் பண்ணுங்கள். டினாமினேட்டருக்கு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் டைப் பண்ணலாம். இப்போது நம்ம ப்ராப்ளம்கான வேல்யூ இங்கே வந்திருக்கு. இந்த ஆப் மூலமாக நம்ம மேத்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ண முடியும். நம்ம இப்போது நோட்டில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸுக்கும் நாம் ரிசல்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.